ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வீட்டில் வாங்கி வழிபட விரும்புபவர்கள் எந்த பொருளினால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் எளிமையின் சிகரமாகவும் அறிவின் அற்புதமாகவும் விளங்குகின்றார். இவரை எப்படி வழிபட வேண்டும், எதனால் செய்யப்பட்ட விநாயகரை வணங்கினால் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் நாம பெற முடியும் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். பிள்ளையார், விநாயகர், கணபதி, கணேசன் என்று பல்வேறு பெயர்களை வைத்து வணங்கக்கூடிய முழு முதற் கடவுளாக பார்க்கப்படுபவர் விநாயக பெருமான். தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்டு மதித்து செயல்பட்ட பிள்ளை என்பதனால் அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் வந்தது. மிகவும் எளிமையானவராகவும் விநாயகர் இருப்பதினால் அவரை தெரு ஓரத்திலும் குளத்தங்கரை என்று எங்குமே தரிசிக்கக்கூடியவராகவே அவர் காணப்படுகின்றார். எல்லா கடவுளுக்கும் முதன்மையானவராக இருப்பதினால் கோயிலில் முதல் ஆளாக அமர்ந்திருப்பவரும் முதலாவதாக வணங்கக்கூடியவருமாக பிள்ளையார் இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் எளிமைக்கும் அடையாளமாக சுண்டல் அல்லது அருகம்புல் வைத்து வழிபட்டாலே நம் வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய கடவுளாகவே இருக்கின்றார். அவரை களிமண் கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் என்று எப்படி வழிபட்டாலும் நமக்கு அருள் புரிவார். நாட்டினுடைய சாணத்தினால் பிள்ளையார் பிடித்து வைத்தால் கூட கோடி புண்ணியங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம் மனதார வழிபட்டாலே அனைத்து விதமான நலன்களையும் நமக்கு அருள் புரிவார். இப்போ எந்த பொருளால் செய்யப்பட்ட விநாயகரை நாம வாங்கி வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். கருங்கல்லினால் ஆன விநாயகரை வழிபடுவதனால எந்த காரியமும் வெற்றியில் முடியும். அதே போல விபூதியால் செய்யப்பட்ட கணபதியை வழிபட்டால் வெப்பத்தினால் ஏற்படுகின்ற நோய்களை தீர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல குங்குமத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதனால செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் அல்லது ஆண்களுக்கு அவர்களுடைய தோஷமும் தீரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, சந்தனத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை நாம வழிபடும் பொழுது நல்ல பிள்ளை பேறு கிடைக்குமாம். உப்பினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதனால பகைவர்களுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதனால் நம் உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தின் மூலமாக வரக்கூடிய கொப்பளங்கள் மறையுமாம். சர்க்கரையால் செய்யப்படுகின்ற கணபதியை வழிபடுவதனால வீட்டில் இனிமே இனிமையான தருணங்கள் மேலோங்கும். மஞ்சளால் செய்யப்படுகின்ற விநாயகரை வழிபடுவதனால சகல சௌபாக்கியங்களும் அருள் புரிவார். ஆகையினால்தான் நாம எப்பொழுதுமே வீட்டில மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க. பசுவின் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதனால அனைத்து தோஷங்களும் நீங்கி வீட்டில் சீக்கிரத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொல்லப்படுகிறது. ஆகையினால திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் பசுவின் சாணத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபடுங்க. நிச்சயமாக விரைவில் சீக்கிரத்துல சுப நிகழ்ச்சி உங்களுடைய இல்லத்துல நடக்கும். வெள்ளெருக்கில் செய்யப்பட்ட பிள்ளையாரை வழிபடுவதனால பில்லி சூனியம் அகலுமாம். வாழைப்பழத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதனால கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமையானது அதிகரிக்கும். இப்போ இவ்வளவு அற்புதங்களை கொடுக்கின்ற விநாயக பெருமான எந்த பொருளினால் வாங்கினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆகையினால உங்களுடைய இல்லத்திற்கு எந்த பொருளால் செய்யப்பட்ட விநாயகர் வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கி அவரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இல்லத்துல எப்பொழுதுமே நல்லருள் கிடைக்கும். விநாயகருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்ததுன்னா உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.